ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஒரு 3 டிஜிட் நம்பரை இன்னொரு 3 டிஜிட் நம்பரால் எப்படி ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது அப்படி பற்றி சொல்ல போகிறேன். எங்களோட டிஎன்பிசி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு 2 டிஜிட் நம்பரை இன்னொரு 2 டிஜிட் நம்பரால் எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறத போட்டிருப்போம். அதில் பார்த்தோம்னா 3 மெத்தட் இருக்கும். அந்த 3 மெத்தட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா ஈஸியாக நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். அதே போல் ஒரு 3 டிஜிட் நம்பரை இன்னொரு 3 டிஜிட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 5 ஸ்டெப் வேணும். அந்த 5 ஸ்டெப் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம். ஈஸியாகவும் குயிக்காகவும் தப்பு இல்லாமல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 102 × 113 நம்பரை வந்து எடுத்திருக்கேன். இதில் 5 ஸ்டெப் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த நம்பர்லேயே வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கடைசி டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணி போடணும். கேரி வந்ததுன்னா தனியாக வச்சுக்கணும், கேரி வரலனா அப்படியே போட்டுடலாம். செகண்ட் ஸ்டெப் என்னென்னாக்கா, கடைசி டூ டிஜிட்டை க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்ணி போடணும். அடுத்து தேர்ட் ஸ்டெப் தான் கொஞ்சம் பெருசு. என்னென்னா எல்லாத்தையுமே வந்து க்ராஸாக மல்டிப்ளை பண்ணி இதில் உள்ள 1st டிஜிட், இதில் உள்ள 3rd டிஜிட், இதில் உள்ள 1st டிஜிட், இதில் உள்ள 3rd டிஜிட் க்ராஸாக மல்டிப்ளை பண்ணி அப்புறம் நடுவில் உள்ள டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடணும். தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி போடணும். இதுதான் 3rd ஸ்டெப். அடுத்து 4th ஸ்டெப் வந்து இந்த 2 டிஜிட்டை க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்ணி போடணும். 5th ஸ்டெப் வந்து 1st டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணி அப்படியே போடணும். இதுதான் வந்து 5 ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாகவும் குயிக்காகவும் தப்பு இல்லாமலும் நம்ம வந்து எப்படிப்பட்ட ஒரு 3 டிஜிட் நம்பராக இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த 102 113 வந்து நான் நார்மல் மெத்தடில் போடுறேன். அதுக்கு பார்த்தோம்னா ஸ்டெப்பும் கூட வரும், டைமும் அதிகம் ஆகும். 3 2 6 3 2 6 0 1 3 3 1 2 0 1 1 0 1 பார்த்தோம்னா 6 2 5 1 1. இதுதான் வந்து ஆன்சர். ஒரு 3 டிஜிட் நம்பரை இன்னொரு 3 டிஜிட் நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லாங் ப்ராசஸ் வரும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் அதுவே இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணிடலாம். 102 113 இந்த மெத்தடில் ஈஸி மெத்தடில் போட்டோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணி போடணும். கேரி வந்தால் தனியாக போடணும், கேரி வேலைனா விட்டுலாம். 3 2 6 அடுத்த ஸ்டெப் என்னென்னாக்கா இது ரெண்டையும் வந்து க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி போடணும். 0 3 0 0 + 2 1 2 0 + 2 2 அடுத்து மூணுத்தையும் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்ணி போடணும். அப்போ 1 2 1 3 3 0 5 அடுத்து இது ரெண்டையும் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்ணி போடணும். 1 1 1 1 0 0 1 + 0 1 அடுத்து 1 1 இதுதான் வந்து நம்ம நார்மல் மெத்தடில் போடுறதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் அந்த 5 மெத்தட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். இன்னொரு ஸ்டெப் போடுறேன். அடுத்து வந்து 372 × 829 எடுத்திருக்கேன். இதில் போட்டோம்னா 372 829 ஃபஸ்ட்டு கடைசி 2 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். கேரி வந்தால் தனியாக எடுத்துக்கணும். 9 2 18 கேரி 1. அடுத்து இந்த 2 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணி போடணும். 9 7 63 ப்ளஸ் 2 2 4 67 67 1 கேரி 68 கேரி 6. அடுத்து க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆல் டிஜிட். அப்போ 8 2 16 ப்ளஸ் 9 3 23 27 7 2 14 17 1 3 3 2 5 57. இதில் ஒரு கேரி 6 இருக்குது. அப்போ 63 இங்கே கேரி 6 வரும். அடுத்து 4th ஸ்டெப் வந்து இது ரெண்டையும் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ 8 7 56 ப்ளஸ் 32 6 62 62 ப்ளஸ் 6 இங்கே கேரி வந்து 6 62 ப்ளஸ் 6 68
இங்கே ஒரு கே 6, 8 24, 24 ப்ளஸ் 6 30. இதுதான் வந்து ஆன்சர். 30, 83, 88. இதில் வந்து நமக்கு வந்து தப்பு பண்ணுறதுக்கும் சான்ஸ் இல்லை. நான் நார்மல் வெதரில் போட்டோம்னா லாங் ப்ராசஸில் வரும். அடுத்து இன்னொசம் போடுறேன். இதில் போட்டோம்னா 928, 462, 8 16, கேரி 1, 2 2 4, 8 6, 48, 48 ப்ளஸ் 4 52, 52 ப்ளஸ் 1 53, கேரி 5. எல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 9 2 18, 9 2 18, 8 4 32, 6 2 12, 8 4 12, 1 3 5, 4 4 2 6, 62. இந்த ஒரு கேரி ஒரு 5, 62 ப்ளஸ் 5 67, கேரி 6. அடுத்து இது ரெண்டையும் கிராஸ் மல்டிஃபிகேஷன், ஃபோர்த்து ஸ்டெப் இது ரெண்டையும் கிராஸ் மல்டிஃபிகேஷன். அப்போ 9 6, 54, 54 ப்ளஸ் 4 2 8, 62, 62 ப்ளஸ் 6 68, கேரி 6. 9 4 9 4, 36, 36 ப்ளஸ் 6 42. இதுதான் ஆன்சர். 42, 87, 36. ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் தப்பு இல்லாமலும் நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோம்னா போடலாம். தேங்க்யூ.